போடுங்கள் சத்தம், அதிபதி பிளாத்து வெளியே வரட்டும். இது என்ன இறைச்சல், ஏன் இந்த சத்தம், என்ன செய்தி? ஓஹோ, பிரதான குருக்களா, அண்ணாஸ், கைபாஸ் பெரிய குருக்களே வந்திருக்கிறீர்களே, ஏது இந்த காலை நேரத்தில் என்ன விசேஷம்? ரோமை சக்கரவர்த்தி செசாரோஸ் மகாராஜாவின் ராஜ பிரதிநிதி ஆகிய யூதேயா கவர்னர் துறையவர்களே வணக்கம். வணக்கம் துறையவர்களே, வணக்கம். சரி, விஷயம் என்ன? இதோ இந்த ஆசாமியை எங்களது ஜான்வெய்டிக் மகாசங்கம் குற்றவாளி என தீர்மானித்து இவனுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது. மேற்படி தீர்ப்பை உறுதிப்படுத்த மேற்படி குற்றத்தை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என ஒருமுறைப்பட மனு செய்கிறோம். சங்கத்தார்களே கேளுங்கள், இவன் என்ன விந்த இது? தண்டனை, மரண தண்டனை என்று கத்துகிறீர்கள். குற்றம் என்ன? விசாரணை எங்கே? விசாரியால் ஒருவனை கொலை தீர்ப்புக்கு ஆளாக்குவது அநீதம் அல்லவா? நீதி எங்கே? எல்லா விசாரணைகளும் எல்லாரும் மகாசபை சங்கத்தில் முடிவாகிவிட்டது. ஏற்று விசாரிப்பது எங்கள் மகா உன்னத சங்கத்துக்கு பெரிய அவமானம். அப்படியா? அப்படியானால் குற்றவாளியை நீங்களே ஒப்புக்கொண்டு கொலை தீர்ப்பை நிறைவேற்றலாமே. எவனை கட்டுப்படுத்த எங்களுக்கு இப்போது உத்தரவு இல்லை. குற்ற விசாரணை இன்றி உத்தரவு இல்லை, நீங்கள் போகலாம். அப்படியானால் என்ன குற்றம் காட்டுகிறீர்கள்? என்ன குற்றம் என்று சொல்லுங்கள். இவன் எங்கள் ஜனகிரே சங்கத்திற்கே விரோதி. ஏன், உங்கள் சொல்லை ஆமோதிக்கவில்லையாக்கும். இவன் எங்கள் ஜனங்களை மயக்கி கெடுக்கிறான். ஓஹோ, யார் யார் மயங்கி விழுந்தது? இவன் உலகத்தையே மயக்கி தன் பக்கம் இருக்கிறான். ஏன், இவன் என்ன காந்த ஊசியா? நமது செசார் மகாராஜாவுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்கிறான். இவன் நான் தான் மெசியா என்கிறான். அப்படியா, உங்களுக்கு மட்டும் வரி பாக்கியம் இல்லையா? அப்படி இல்லை பிரபு, இவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்க செசாருக்கு வரி கொடுக்கலாமா கூடாதா என்று கேட்டார்கள். அதற்கு இந்த இயேசு செசாருக்குரியதை செசாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று தான் சொன்னாரே தவிர வரி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. இது சுத்த பொய். குறையவர்களே, இவர் ஒருவர் மட்டும் இவன் கட்சி பலர் உண்டுதுறை, ஆனால் இந்த மெஜாரிட்டி கட்சிக்கு பயப்படுகிறார்கள். சரி, வேறு என்ன குற்றம் காட்டுகிறீர்கள்? இவன் நான் தான் கிறிஸ்து ராஜா என்கிறார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்பது அல்லவா பொருள்? அது உங்கள் வேத சட்டப்படி திடீர் திடீர் என்று கடவுள் செய்கிற ஏற்பாடு. அதை பற்றி எங்களுக்கு என்ன? உங்கள் வேத சட்டப்படியே நடங்கள். இவன் நான் தான் யூதராஜா என்கிறார். இவன் நான் தான் மெசியா என்கிறான். ஏன், அப்படிப்பட்டவரை தானே உங்கள் வேதம் 4000 ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்தது. இவனை பற்றி மெசியா என்று எங்களுக்கு ஒருவரும் அறிவிக்கவில்லையே. இவன் நான் தான் தேவகுமாரன் என்று தேவதூசனம் சொல்கிறான். இவர் செயலை பார்த்தவர் கேட்டவர் இவரை தெய்வம் என்றவா நிற்க வேண்டியிருக்கிறது? சற்று பொறுங்கள், குற்றவாளியை விசாரிப்போம். பிரதானி, இவனை பார், இவரது தோற்றம் வெகு கம்பி, இவரது முகம். இது யாரொரு குற்றம் இல்லையே, ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? ஆம் பிரபு. இயேசுவே, நீ
யூதர்களின் ராஜாதான். நீ உள்ளபடியே சொல்லுகிறேன், மெய்தானது. பார்த்தீர்களா ஊக்கத்தை, கேட்டீர்களா இவன் கதையை? பிரபு, இங்கே இவன் சொன்னதை கேட்டீர்கள் அல்லவா? இது ராஜதேச குற்றம் அல்லவா? ஓ ஜனங்களே, என்ன சொல்கிறீர்கள்? இது பெரிய ராஜதுரோகம், ராஜதுவேஷம், தேவதூஷணம், மறிகுடா இயக்கம், கலகம், இன்னும் என்னென்னவோ இத்தனை காரியங்கள் மீதும் குற்றம் சாட்டுகிறார்களே. ஏறிப்படி ஓ இயேசுவே. என்ன மறுமொழி இல்லையா? நான் என்ன சொன்னாலும் விடாது இந்த பெரிய கூட்டம். ஓ யூதஜனமே, என்ன ஆச்சரியம் இது! இவரது பொறுமையும் அமைதியும் சாந்தமும் ஒருபுறம், உங்களுடைய பரபரப்பும் படபரப்பும் மூர்க்கமும் ஒருபுறம். இந்த மனிதனிடம் நான் எந்த குற்றத்தையும் காணவில்லையே. இதுவரை எவ்வித புகாரும் எட்டியதில்லையே. புண்ணியங்கள் பல, புதுமைகள் பல செய்து எல்லா ஜனங்களுக்கும் நன்மையே செய்து வருகிறார். நசரேசு என்று அநேகர் புகழ கேட்டிருக்கிறோம். நீங்களே சற்று பாருங்கள் இவருடைய அமைதியை, உற்று பாருங்கள் உங்களுடைய கலகத்தை. இந்த மனிதனிடம் நான் எந்த குற்றத்தையும் காணவில்லையே. தயங்க மாட்டார். வாருங்கள் எல்லோரும்.